கேப்டனிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தின் பார்வை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய சட்டத்தின் பார்வை என்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றியும் தான் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பத்மபிரியா ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஏற்படுது? இன்றைக்கி இப்போ ப்ரெஸ் ஆக்சுவலாக நம்ம இந்தியன் சொசைட்டி வந்து ட்ரெடிஷன்ஸ்க்கும் கல்ச்சர்ஸ்க்கும் ரொம்ப நம்ம ஹோல் வேர்ல்டுலேயே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கணும் நம்ம சொசைட்டியில், அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக பல சட்டங்கள் வந்து நம்ம லா சைடில் இருக்குது. ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து ஜென்ரலாகவே உமனை வந்து பெண்களை வந்து ஒரு காடஸ் லக்ஷ்மிக்கு ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் வர்ணிக்கிறது. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சொசைட்டி நம்ம கண்ட்ரியோட ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் பல பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வீட்லேயும் இருக்கட்டும், வெளியில் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காகவும் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம சட்டத்தில் வந்து டைம் டு டைம் அமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ப்ரெசன்ட் இஷ்யூவில் பார்த்தா நிறைய மெயினாக வந்து ஈவ் டீசிங், ஆசிட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து பெண்களை வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிட் அட்டாக்ஸ் மூலமாக பாதிக்கப்படுற பெண்களுக்கு அந்த பிரச்சனைக்கு உட்படுற அந்த ஆண்களாக இருக்கட்டும் இல்லை வேற யாரால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 years டு இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கூட பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம்னு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அதை இன்னும் குறைக்கிறதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து 2013 ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, எனி பர்சன் ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி பொருட்கள் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கும்போது அவங்களோட போட்டோ ஐடென்டி கார்டெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து செய்யறதுனால இந்த குற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய எய்மாக வச்சு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து 1000 ஆசிட் அட்டாக்ஸ் பர் இயர் வந்து நடக்கிறதா ஒரு சர்வே வந்து ஒரு ஆண்டுக்கு 1000 அட்டாக்ஸ் நடக்கிறதா சர்வே வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து என்னதான் சட்டங்கள் வந்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாலும் ஒன்ஸ் ஆசிட் அட்டாக்லாம் ஆன பெண்கள் வந்து இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொசைட்டியை ஃபேஸ் பண்ண அதுக்கப்புறமா நாம் எப்படி வாழறது, ஏன்னா டோட்டலாக அவங்களுடைய ஃபேஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செதஞ்ச பிறகு நாம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிற பிரச்சனைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேஸில் அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிட்டாங்கங்கிறதுக்காக அவங்க மேலே வந்து ஆசிட் ஊற்றி அவங்கள வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாக்குன பிறகும் அந்த லேடி வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை லூஸ் பண்ணாமல் அவங்க எப்படி வந்து லைஃப்பை எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு அக்ராஸ் தி வேர்ல்ட் நிறைய ஸ்பீச் கான்ஃபரன்சஸ் ஒரு ஆர்கனைசேஷனே வந்துட்டு லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கூட லா சைடில் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு அவங்க எப்படி சொசைட்டியை இதுக்கு மேலே வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற தன்னம்பிக்கையோடு வரணுங்கிறது தான் நம்ம சட்டம், நம்ம நம்ம சொசைட்டி எல்லாருமே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இப்போ இவ்வளோ சட்டங்கள் வந்துட்டு பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கொடுமைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கப்படுதா? கண்டிப்பாக வந்து இதெல்லாம் குறையலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏன்ஷியன்ட் டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு, லைக் டௌரி டெத்ஸ்லாம் நிறைய இருந்தது. 1961 வந்து டௌரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் காலத்தில் வரதட்சணை கொடுமை அப்படிதான் பெரிதாக பேசப்படும். ஆமாம், இன்னைக்கு வந்து அதை தாண்டி இப்போ ஆசிட் அட்டாக், ஈவ்டீசிங்னு பிரச்சனைகள் வந்து மாறிடுச்சு, ஏன்னா அந்த குற்றங்கள்லாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு சட்டங்கள் மூலமாக. டௌரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட்லாம் வந்துட்டு 1961 வந்து இது பண்ணிட்டாங்க, ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆக்ட் மூலமாக வந்துட்டு பல டௌரி டெத்ஸை வந்துட்டு குறைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து டே டு டே பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி
லாவை வந்து அமன் பண்ணி அதுக்கேத்த தீர்வுகளை சொல்ல சொல்ல பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை குறைக்கும் போது அடுத்ததா ஒரு புதிதாக ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பட் வந்துட்டு கண்டிப்பா பிரச்சனைகளும் குற்றங்களும் குறைஞ்சிட்டு தான் வருது. அதுக்கான பல மெஷர்ஸ் வந்து நம்ம லா சைட்லயும் நம்ம கவர்மெண்ட் சைட்லயும் வந்து எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகே மேம், இப்போ இந்தியன் பீனல் கீழ பெண்களுக்காக என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க? ஆக்சுவலாக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே நிறைய பெண்களுக்கான கொடுமைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர இந்தியன் பீனல் கோடில் வந்துட்டு பெண்களுக்குன்னே ஒரு சாப்டர் 20, பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு என்னெல்லாம் வந்து பாதுகாப்பு தரலாம்னு சொல்லி சாப்டர் 20 சொல்லியிருக்காங்க. லைக் செக்ஷன் 493 498 வரைக்கும் அந்த செக்ஷன்ஸில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. 494 வந்து பைகாமி, உயிரோட ஒரு பெண் கல்யாணம் திருமணமாகி ஒரு பெண் இருக்கும்போது இன்னொரு ஒரு திருமணம் வந்து அந்த ஆண் செஞ்சக்கூடாது. ஸோ இது வந்து ஆணுக்கும் உரியது பெண்ணுக்கும் உரியது. ஆனால் நிறைய விஷயம் நிறைய வாட்டி வந்து ஆண்கள் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கும் போது பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு சட்டமாக இருக்கு. ஸோ அப்படி பைகாமி இன்னொரு ஒரு ஒய்ஃபை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா உடனே பெண்கள் வந்து அதுக்கான அதுக்கு வந்துட்டு ஒரு 5 to 10 years வரைக்கும் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக பைகாமி வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் காக்னைசபிள் அஃபென்ஸாக தான் இருக்கு. அப்படின்னா வந்து பெயில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் தான் இது. இருந்தாலும் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க பைகாமியை வந்து காக்னைசபிள் அஃபென்ஸாக ஆக்கணும், நான் பெயிலபிளாக பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து லா கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் அது மாற்றப்படலை. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 495 வந்துட்டு ஏற்கனவே திருமணமான விஷயத்தை மறைக்கிறது அதுவே ஒரு குற்றம், பெரிய குற்றம். அந்த மறைக்கிறதுக்குன்னே ஒரு செக்ஷன் வந்து. ஸோ இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறது ஒரு குற்றம், அதுக்கு பைகாமினும் மறைக்கிறாங்க. ஃபார்மர் மேரேஜை வந்து மறைச்சி மற்றொரு கல்யாணத்தை பண்ணுறது ஒரு குற்றமாக கொண்டு வந்தாங்க. 498 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 498 அடல்டரின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த அடல்டரியில் வந்து ஒரு பெண் திருமணம் ஆகியிருக்கிறாள்னு தெரிஞ்சு அது அதுக்கு பிறகு ஒரு ஆண் அந்த பெண்ணோட ஒரு தொடர்பு கொண்டிருந்தால் இது இன்ஃபேக்ட் வந்து ஒரு ரேப்பாக கூட இல்லாமல் இருக்கலாம், அவளுடைய கன்சென்ட்டோட கூட இது இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருமணமான பெண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு அவளுடைய தொடர்பு இல்லீகலாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7 years வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் தரலாங்கிறது நம்ம சட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமன் பண்ணி நிறைய விஷயங்களை புதுசாக வந்துட்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சிவில் சைடில் மட்டும் இல்லாமல் இந்த பீனல் கோட்லேயும் வந்துட்டு நிறைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. ஓகே மேம், இப்போ பெண்களுக்கு ஆதரவா இவ்வளவு சட்டங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இப்போ கிராமப்புறங்கள் சைடுல இருக்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது, நமக்காக இவ்வளவு சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அதை எப்படி போய் ஃபேஸ் பண்றது, யார்கிட்ட சொல்றது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ இதுக்காகலாம் அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? இப்போ என்னென்ன சட்டங்கள் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகல் 39A வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, லால என்னென்ன சட்டங்கள் வந்து பெண்களோட பாதுகாப்புக்காக சொல்லப்பட்டிருக்கு இயற்றப்பட்டிருக்குங்கிறத ஃப்ரீ லீகல் எய்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி புவர் பீப்புள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அப்பப்போ வந்துட்டு ஆர்டிகல் 39A வந்து அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்கள் லீகல் அட்வைசஸை வந்து ரெகுலராக தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் பல இடங்களில் லீகல் எய்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது மூலயமா மக்களுக்கு இருக்கிற டவுட்ஸு இந்த மாதிரி பெண்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க டவுட்ஸாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ பெண்களை வந்துட்டு பயன்படுத்தி கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ அப்படி இல்லைன்னா பர்சனல் பர்பஸ்க்காகவோ வந்துட்டு அவங்கள இன்டீசென்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவோ பிக்சரோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விளம்பரத்துக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ஏதாவது நடவடிக்கை இருக்கா, அது மேலே அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இருக்கிறதா? ஆமாம், இன்டீசென்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ப்ரிவென்ஷன் அதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. லைக் வந்து பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் எனி ஃபார்மில் பிக்சர்ஸாவோ ஃபோட்டோஸாவோ இல்லை ரைட்டிங்ஸ்லேயோ ஃபிகர்ஸ்லேயோ இன்டீசெண்டாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம சட்டம். இன்கேஸ் அப்படி வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு உடனடியாக வந்து நம்ம சட்டத்தில் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்துட்டு ஒரு சைல்டு குழந்தைய வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 years கன்விக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது ஆஃப்டர் 3 years கன்விக்ஷனுக்கு பிறகும்
செகண்ட் ஈவெண்ட்ல திருப்பி அதே மாதிரி செய்யறாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்து இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஏதாவது போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ் ஏதாவது பர்பஸ்க்காக அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, இல்லை சம் இது ரெக்கார்ட்ஸு இல்லைனா வந்து ஃபோட்டோகிராஃபி பிக்சர்ஸ் ஏதாவது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நியர்லி ஒரு 7 to 10 இயர்ஸ் தரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரீசனுக்காகவும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது, எடுக்கவும் கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே மேம், இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் வெளியில் செல்ல முடியும், அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளேயே அவங்க எதிர்கொள்கிறாங்க? இதுதான் வீட்டில் பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரொம்ப தீர்வுகள் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும்தான் பெண்களுக்கு வர பிரச்சனைன்னு இல்லாமல் மென்டல் அப்யூஸும் ஒரு பிரச்சனை தான். மென்டலாக அவங்களுக்கு தரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் வந்துட்டு சட்டத்தில் வந்து அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கணும்னு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. லைக் ஒரு பெண் வந்து வெளியில் ஒரு யாரோ ஒருத்தரை அஃபேர் இருக்கு லவ் பண்ணுறான்னா அது வந்து வீட்டுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்குரிய ஒரு பேர் ரெஸ்பெக்ட் கெட்டுரும் அப்படின்னு நினச்சா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே அந்த பெண்ணை வந்து கொல்ற அளவுக்கு சில இடங்கள்ல வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹானர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஹானர் கில்லிங் பண்ணால் சட்டத்தில் வந்துட்டு கட்டாயம் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் தரணும்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராலையாவது வீட்டில் வந்துட்டு அவங்களால ஒரு மென்டல் டார்ச்சர் அவங்களுக்கு இருக்குன்னு அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது குடும்பத்தினர் உறவினர்கள் மேலேயே என்ன ஒன்றுனா எவ்வளோ சட்டங்கள் இருந்தாலும் சில பெண்களுக்கு இதெல்லாம் தெரியறதுல ஒரு விஷயம், அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியில் வந்து சொல்றதுக்கு ஒரு தயக்கம், பயப்படுறாங்க, தயக்கம் இருக்கு. ஸோ நிறைய ரீசன்ஸ்க்காக அவங்க வெளியில் வரதில்ல. பட் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் மென்டல் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி நிம்மதியா வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையும். ஸோ அப்படி பயப்படணுங்கிற அவசியம் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இனிமே இருக்கிற இப்போ இனி பெண்கள் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு லா சைட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியணும், இதை வந்துட்டு தன்னை பாதுகாக்க பயன்படுத்தி கொள்ளணுங்கிறது தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஓகே மேம், இப்போ வந்துட்டு சொல்ற மாதிரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களோட குடும்பத்தார் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதற்கான அரசு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பத்து மேலேயே நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு வந்துட்டு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்காது, அவங்களோட குடும்பத்தோட போய் இருக்க முடியாது. ஸோ இந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க? பெண்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு இதுவான பிறகு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இந்த துறையில இல்ல அந்த துறையில இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா துறையிலுமே இருக்காங்க. லைக் ஸ்பேஸா இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் சைடு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிசினஸ், போலீஸ் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது அவங்க பயத்துல இருந்து வெளியில வந்தாலே தன்னை தான் காப்பாத்திக்க முடியுங்கிற தைரியம் வந்து வந்துட்டாலே போதும், எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ்னும் போது யாரோ ஒரு ரிலேட்டிவ் ஏதோ ஒரு ஃப்ரெண்டால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து வெளியில மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லும்போது வேற ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமே தவிர அது கிடைக்காம போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமா சொல்லணும், அதுக்கு லீகலி ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்க தைரியமா தன்னுடைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி சொசைட்டியில கான்ஃபிடென்ஸோட வாழணுங்கிறது தான் முக்கியம். ஓகே மேம், இப்போ இந்த பெண்கள் வந்துட்டு வீட்டை தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அவங்க ஃபேஸ் பண்றாங்க மேம் வீட்டை விட்டு தாண்டி வெளியில? வீட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு பிரச்சனையும் இல்லை, வெளியில வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகளை பெண்கள் பாக்குறாங்க. ஸோ வந்துட்டு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல வந்துட்டு ஒர்க் பிளேஸ்ல பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு இருக்கு. ஸோ இந்த ஆக்ட் படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் வந்து மோர் தென் 10 மெம்பர்ஸ் இருந்தாலே தே ஷுட் ஹாவ் சம் லோக்கல் கமிட்டி வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த லோக்கல் கமிட்டி கிட்ட இமீடியட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க. தொடர்ந்து இதை பற்றி பேசுவ மாதிரி ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, அம்பத்தூர்ல இருந்து பேசுறோங்க. உங்க பெயர் சொல்லுங்க மேம். என் பேர் சாய் கல்பனா. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்க மேம் கிட்ட கேளுங்க மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம்.
மேடம், நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். லேடிஸ் விஷயமா நீங்க பேசுறது எல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்கு என்ன ஒரு டவுட், எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி வெளியே கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு சூப்பர்வைசரால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா அவங்களுக்கு எப்படி லீகலா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும் அவங்களுக்குன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன? சாய் கல்பனா, அம்பத்தூர்ல இருந்து. அம்பத்தூர்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு சூப்பர்வைசரால சம் ப்ராப்ளம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்டங்கள் சட்டத்துல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இமீடியட்டா வந்து அந்த ஆபீஸ்லயே இருக்கிற ஒரு அட்வைஸ் கமிட்டி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு யாரால பிரச்சனைங்கிறத சொன்னா அவங்க உடனே என்கொயரி நடத்துவாங்க. லைக் வந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள அந்த என்கொயரியை வந்து முடிச்சுட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனோட கிளியர் டீட்டெயில்ஸை வந்து அந்த ஆபீஸோட எம்ப்ளாயருக்கு அனுப்புவாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் அவங்கள அனுப்பிச்ச உடனே ஒரு மேக்ஸிமம் ஒரு 90 டே ஒரு 60 டேஸ்க்குள்ள அவங்க வந்துட்டு 60 டேஸ்க்குள்ள அவங்க வந்து அதுக்குரிய ஆக்ஷனை வந்து அந்த எம்ப்ளாயர் எடுக்கணும். இன்கேஸ் எடுக்கலைன்னா அந்த எம்ப்ளாயர் மேலே இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். லைக் பெனால்ட்டி அரௌண்ட் ஒரு 50,000 ருபீஸ் பே பண்ற மாதிரி பெனால்ட்டி எல்லாம் வந்து தரத்துக்கு நம்ம சட்டத்துல வந்து லீகலாவே இருக்கு. ஸோ வந்து இதை பயப்படாம அவங்க ஆக்ஷன் இமீடியட்டா எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். அந்த சூப்பர்வைசர் வந்து அதிகப்படியா வந்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போறது வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே மேடம், நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கேட்டிருந்தேன், பெண்களுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே தாண்டி வரும்போது எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி மேலும் பேசுவோம். அதான் ஆக்சுவலா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சில கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பிளேஸ்லயும் இன்டர்னலா கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அந்த நேயர் கேட்ட மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அந்த கமிட்டிஸ்ல போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கிளியரா சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்கொயரி நடத்தி அந்த எம்ப்ளாயருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் அனுப்பி அதுக்கப்புறமா எம்ப்ளாயர் இன்கேஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மேல வந்து எந்த இதுவும் ஸ்டெப்ஸும் எடுக்கலைன்னா இவங்க வந்துட்டு அந்த எம்ப்ளாயர் மேல ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்டத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கு தெரியறதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆனால் இமீடியட்டா வந்துட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்கள வந்து சம்டைம்ஸ் வேலையிலேருந்து எடுத்துறதுனால அந்த எந்த ஒரு உமன் எந்த ஒரு பெண் வந்து இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஒர்க் பிளேஸுக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்கும் இல்லையா? எவ்ரிடே எப்படி போகிறது, இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த கமிட்டிஸ்லாம் வந்துட்டு எப்படி இயங்குதுன்னா ஈக்குவல் டு சிவில் கோர்ட், அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இயங்கக்கூடிய ஒரு சட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து எவிடன்ஸ் கேதர் பண்ணலாம். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலாக இவங்க வந்துட்டு இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து என்கொயரிங்கிறது சாதாரணமாக எடுக்காமல் கண்டிப்பாக வந்து எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தரணுங்கிற நோக்கத்தோட இயங்கிறதுனால ஒர்க் பிளேஸில் எனி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இந்த ஆக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே மேம், இப்ப வந்துட்டு அந்த பொண்ணு அந்த எம்ப்ளாய்க்கு மேல எதிரா புகார் கொடுத்துட்டாங்க, அவங்களை வேலையை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்துட்டு அந்த பகைய மனசுல வச்சுட்டு இந்த பெண்களை வந்துட்டு தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல இருந்து அவங்க எவ்வாறு காத்துக்கிறது, இல்ல அதுக்கு தனியா சட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக? எந்த ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து தனக்கு பிரச்சனைன்னு ஆன பிறகு அதுக்கு சட்டத்துல இருக்கிற ஒரு விஷயத்த பாதுகாப்புக்கு என்ன சொல்லி இருக்கோ அதன் நடைய அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கத்தான் இருந்துட்டு தான் இருக்கு. அதோடைய ரிசல்ட் தான் ஆக்சுவலா ஆசிட் அட்டாக் எல்லாமே. ஒரு பெண் வந்து எல்லாத்துக்கும் சரினோ இல்ல சைலண்டா இருக்கும்போது அவங்க அட்டாக் பண்றது இல்ல, அவ வந்து எதிர்த்து நிக்கிறா, ஏதோ ஒரு தன்னை வந்து அப்போஸ் பண்றான்னும் போது அவங்க இமீடியட்டா அந்த பெண்ணை வந்து அட்டாக் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆசிட் அட்டாக்ல அந்த ஒய்ஃப் வந்து ஒரு டைவர்ஸ்ல வின் ஆனதை கூட ஒரு ஜெல்லஸ்ல வந்து அவங்க அந்த ஹஸ்பண்டால வந்து தாங்க முடியல. ஸோ இமீடியட்டா தான் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆசிட் ஊத்து அவங்க வந்து தயங்கல. ஸோ இப்படி ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும்போது வெளியாட்கள் மேல நாம புகார் தந்து அதுக்காக அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது
கட்டாயமா வந்து அவங்களுக்கு கோவம் வந்து சம் ரிவெஞ்சஸ் எடுக்கிறதுக்கு இருக்கு. ஆனா முன்னாடியே நம்ம வந்து பாதுகாப்புக்காக ஸ்டேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் புகார் கொடுத்துருக்கேன், இதனால எனக்கு வந்து இவங்களால ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அதனால நான் இப்பவே வந்து முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறத அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். அப்போதான் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஆல்ரெடி நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனைகளால் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட இது நம்ம மேலதான் வந்து வரும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டா ஒன் பை ஒன் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஈஸியா வெளில வரலாம். நாம வந்து பேசுவோம் மேம், ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் திருவேற்காடுல இருந்து மிருதுளா பேசுறேன். ஓகே மேம், உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்க மேம் கிட்ட கேளுங்க மேம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருவேற்காடுல இருந்து மிருதுளா பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி என்னுடைய ரிலேட்டிவ் வந்து ஒரு லேடி வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து என்ன காரணம்னா அவங்களோட என்லாஸோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைனாலதான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. இது வந்து எந்த எவிடன்ஸும் இல்ல மேடம், அதனால எப்படி இப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு மேடம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க ரிலேட்டிவோட ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? ஒரு 5 இயர்ஸ் மேடம். 5 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்களா? ஆமா மேடம், எந்த ப்ரூஃபும் இல்ல மேடம், அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்ல. என்ன பண்ண முடியும் மேடம்? எதுக்காக அவங்க சூசைட் கமிட் பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆ, டௌரி ப்ராப்ளம் மேடம். டௌரி ப்ராப்ளம். ஓகே. ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து டௌரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1961 பாஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆக்ட்ல வந்துட்டு டௌரி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. அதை தவிர ஒரு பெண் வந்து திருமணம் ஆகி ஒரு 7 இயர்ஸ்க்குள்ள எனி ரீசன்காக சூசைட் கமிட் பண்ணாலும் நம்ம கிட்ட எவிடன்ஸே இல்லைனாலும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அந்த இன்லாஸ் ஃபேமிலி மேல. ஏன்னா என்ன ப்ரிசியூம் பண்ணிக்குதுலான்னா கட்டாயம் இந்த ஃபேமிலியில நடந்த கொடுமைகளால தான் அந்த பெண் வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எடுத்துக்க சொல்லுது நம்ம சட்டம். ஸோ நமக்கு எவிடன்ஸே இல்லைனாலும் இந்த பெண் வந்து அங்க நடந்த ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ப்ரிசியூம் பண்ணிப்பாங்க. அதனால நீங்க தைரியமா வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு கேஸா ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருதுன்னா அந்த ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி வந்து ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் இன்னசென்ட், எங்களால் அந்த பெண் வந்து கட்டாயம் வந்து சூசைட் பண்ணிக்கலை, இது வேற ஏதோ விஷயம் வேற ஏதோ பிரச்சனைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது, இவங்களால தான் இந்த பெண் பண்ணாங்கிறத தான் ப்ரிசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ இல்லைங்கிறத அந்த விஷயத்த வந்து அந்த இன்லா சைட் ஃபேமிலி தான் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் நம்ம சட்டம் சொல்லுது. அதனால நீங்க பயப்படாம கண்டிப்பா இது இந்த விஷயத்த வந்து நீங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ரெமெடி வந்து உங்களுக்கு கிடைக்கும், தைரியமா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நன்றி மேம். அடுத்ததை நம்ம பத்தி பேசுறதுன்னா அந்த காலத்துல வந்துட்டு பெண் சிசு கொலை அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய முக்கிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் ஒரு பெண்கள் வீட்டுல பிறந்தாவே அதை ஏதாவது கள்ளிப்பால் இந்த மாதிரி கொடுத்து. இப்பவும் வந்துட்டு ஒரு சில கிராமங்கள் இருக்கு. இப்போ பெண் சிசு கொலைக்கு எதிராக எந்தெந்த மாதிரி சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்காங்க? பெண் சிசு கொலைகள் வந்து இப்போ அதிக அளவுல வந்து குறைச்சாச்சு. இருந்தாலுமே கூட செக்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை வந்து சரி பண்றதுக்காக தான் ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீ நேட்டல் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. டயக்னஸ்டிக் டெக்னிக்னு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் பத்தி பல ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. லைக் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து முன்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் இவங்களுக்கு வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சவுடனே இமீடியட்டா அதை வந்துட்டு வேண்டான்னு ஒரு அபார்ட் பண்ணவோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கவோ ஈஸியா இருந்தது. ஸோ கட்டாயமா வந்துட்டு எனி ஒரு ஸ்கேன் மீடியால வந்துட்டு கட்டாயமா அந்த ஒரு என்ன குழந்தைங்கிறத வந்து சொல்லக்கூடாது. சொல்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடும் பெரிய அளவுல வந்துட்டு தண்டனைகள் வந்து தரணும்னு சொன்னதுக்கு பிறகு இதுக்குனே ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு வந்துட்டு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன்னா செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப டிக்ளைன் ஆனதுனால அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நடக்கிறது இல்லை. ஓகே மேம், இப்ப அடுத்ததா ஒரு முக்கியமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ரேப் அண்ட் கஸ்டோடியல் ரேப், இதை பற்றி விவரமா சொல்லுங்க மேம்.
பெண்கள் வந்து பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வந்து எது அதிகரிச்சுட்டு இருக்குன்னா ஆசிட் அட்டாக், ஈவ் டீசிங், ரேப் கேசஸ் தான். ஸோ ரேப் கேசஸை பொறுத்தவரையிலும் ரேப்புங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற இதில், கஸ்டோடியல் ரேப்புன்னு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு போலீஸோட கஸ்டடியில் இருக்கும் பொழுதே அந்த போலீஸ் ஆஃபீஸராலையோ இல்லை பாதுகாப்பு தர வேண்டிய ஒருவரால் அவங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தினா கஸ்டோடியல் ரேப்புன்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கு வந்து கஸ்டடியோ அந்த முக்கியமானவங்களே வந்து இது காரணமாக இருந்தா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்ஸா இருக்கணும். தொடர்ந்து இத பத்தி பேசுவோம் மேம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம். இந்த கஸ்டோடியல் ரேப் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி மேலே பேசுவோம். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மன்னிக்கவே பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா பாதுகாப்புக்கு கொண்டு போய் விடுற இடத்துலயே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ரிக்ரஸா இருக்கணும் பனிஷ்மெண்ட் வந்து. இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கூட தரணுங்கிறது சட்டத்துல சொன்னாங்க. இதுல வந்து இப்ப ரீசெண்டா பார்த்தா ஒரு பெண் வந்து ஒரு கான்ஸ்டபிள் வீட்டில், இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் இஷ்யூ நான் சொல்றது, ஒரு கான்ஸ்டபிள் வீட்லயே வந்து வச்சு ஒரு 3-4 பாய்ஸ் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பெண்ணோ அந்த ஃபேமிலியோ வந்து ரிப்போர்ட் கூட பண்ணல. அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து சூசைட் அட்டம் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்போ அந்த சூசைட் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் வெளியில சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா ப்ரூவ் ஆயிருக்கு இது, இந்த விஷயம் வந்து ஒரு கான்ஸ்டபிளோட வீட்டில் அவருடைய அனுமதியோட நடந்திருக்குன்னு. அந்த கான்ஸ்டபிளோட பேரை சொல்லப்படலை இந்த இதுல. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய தண்டனைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதை குறைக்கிறதுக்காக இன்னும் பல சட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறது வந்துட்டு நம்ம லா கமிஷன்ல வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே மேம், இப்ப குழந்தைகள் திருமணம் அடுத்த பிரச்சனையாக பாத்தீங்கன்னா, குழந்தைகள் திருமணம் அதுவும் சரி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு. இந்த காலம் குறைக்கப்பட்டிருக்குன்னு வேணா சொல்லலாம், ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டுதான் இருக்கு. சோ அதுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இயற்றிருக்காங்க? சைல்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கப்பா. பிகினிங்ல வந்து பெண்களுக்கு வந்து 13 இயர்ஸும் ஆண்களுக்கு 15 இயர்ஸும் இருந்தது. அப்புறமா இந்த ஆக்ட் மூலியமா பெண்களுக்கு 18 இயர்ஸ்னும் ஆண்களுக்கு 21 இயர்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு டௌரி டெத்தாக இருக்கட்டும், ஒரு சைல்டு மேரேஜஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அதிகமாக இருந்தது. இந்த ஆக்டெல்லாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெசண்டாக வந்து வேற சில பிரச்சனைகளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பழைய பிரச்சனைகள் போக போக புதுசு புதுசாக வேற வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு ஒரு 5000 ரேப் கிட்ட வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்தியால மட்டுமே. ஸோ இந்தியா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இந்தியனோட கேபிட்டல் டெல்லியில வந்துட்டு இன்னைக்கு உமனுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லியிருக்கு. ஸோ நிறைய பெண்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனாலன்னு ஒரு சில சர்வே எல்லாம் எடுத்தாங்க. அவுட் ஆஃப் 3 உமன் 2 பேர் வந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், ஜெண்டர் என்விரான்மெண்ட் இல்லையா, அதெல்லாம் லேக் ஆகுது. அதே சமயத்தில் வந்துட்டு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க டெல்லியில் வந்து நைட் டைம்ஸை விட டே டைம்ஸில் கூட வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. வீட்லேயும் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியிலையும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெண்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் குறைக்கணும்னா இன்னும் கூட சில விஷயங்கள் வந்து இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க குறைக்கப்படலாம். ஓகே மேம், அடுத்தது பாத்தீங்க, இப்ப இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு கிரைம் வந்துட்டு எந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கிறதா அந்த சர்வே சொல்லுது? எந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கு, எந்த இடத்துல மிகவும் கம்மியா இருக்கு? ஆனா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில தான் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா 2010ல வந்துட்டு நம்ம இந்தியால சர்வேல வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. பட் 2013ல வந்துட்டு நல்ல ஒரு டிக்ளைன் இருக்குது, நல்லா குறைச்சிருக்காங்க. பல சட்டங்களை இயற்றி அதுக்கான பல நடவடிக்கைகளை எடுத்து அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. பட் டெல்லியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து ஏற்கனவே இருந்ததை விட இந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. அவங்களால வந்து இதுக்காக வந்து போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு தர வேண்டிய அந்த பாதுகாப்பு விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால பெண்கள் வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு வேண்டிய எந்த விஷயங்களையும் வேலைகளையும் வந்து இன்னைக்கு செய்ய முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க.
ஓகே மேம், இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான சட்டங்கள், என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து லா கமிஷன் ஒன்று நியமிச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஆக்சுவலாக. அந்த லா கமிஷன் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பெண்களின் பாதுகாப்புக்கு என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லணும், அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னெல்லாம் வந்து வாய்ஸ் எழுப்பணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெகுலராக. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுக்குரிய அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி லாவையும் செக்ஷன்ஸையும் அமெண்ட் பண்ணி டே டு டே லைஃப்பில் எப்படி பெண்களை பாதுகாக்கிறதுங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு சர்வே வந்து நடத்தி கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பெண்களுக்கு ஆதரவா என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் 3, ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பேசிக்காக ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு சில ரைட்ஸுக்கு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு அதுவும் ஈக்குவல் டு மென் ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்காக ஆர்டிக்கிள் 14, ஆர்டிக்கிள் 15ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகிள்ஸ் மூலமாக தான் எனி ஆக்குபேஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரைட் டு ஈக்குவாலிட்டியில் தான் பெண்களுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது எனி ஒர்க் செய்கிறதுக்கு. அதே மாதிரி பேமெண்ட், ஒர்க் பிளேஸில் வந்து பேமெண்ட்லாம் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மென்க்கு ஒரு வேஜஸும் உமனுக்கு ஒரு வேஜஸும் கொடுக்கப்பட்டுட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் இந்த ஆர்டிகல்ஸில் ஸ்கூல் சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண பிறகு பெண்களுக்கும் ஈக்குவல் வேஜஸ் தரணும், அவங்களுக்கும் ஒர்க்கிங் ஹார்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், ஸோ எனி ஒர்க் தே கேன் கேரி ஆன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 14ல சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து ஒரு டிக்னிட்டியோட ஒரு ரெஸ்பெக்டோட வாழணுங்கிறதுக்காக ஆர்டிகல் 21ல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்குன்னு தர வேண்டிய ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பாக இருக்கட்டும், நம்ம சட்டத்தில் பல ஐபிசி இந்தியன் பீனல் கோட்லேயும் கான்ஸ்டிடியூஷன்லேயும் ஃபேமிலி லா எல்லா வித லா ஒவ்வொரு புக்ஸு ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் வந்துட்டு பெண்களை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ டே டு டே அமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லேயும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 21, அது தவிர ஆர்டிகல் 39A வந்துட்டு லீகல் எடுக்காக. ஸோ இது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பெண்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே மேம், இவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக பெண்களுக்கு ஆதரவா இவ்வளோ சட்டங்கள் இருந்தா கூட இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்வாதி கொலை கேஸ், அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு ஒரு தேவாலயத்திலே வச்சு ஒரு பெண்ணை கொலை செஞ்சது, அப்புறம் ஒரு கல்லூரி வகுப்பறைக்குள்ளேயே வச்சு ஒரு பெண்ணை கொலை செஞ்சது, அது மட்டும் இல்லாம டெல்லியில பட்ட பகல்ல வந்துட்டு ஒரு நடு ரோட்ல எல்லாருக்கும் முன்னாடி கத்தியால குத்தி கொலை செஞ்சது, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு எதிராக வந்துட்டு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நாம சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் சொசைட்டி தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கு வேர்ல்ட் லெவல்லயே. ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற விஷயமா இருக்கட்டும், கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் தர விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் சொசைட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் விஷயமாக இருந்தாலுமே கூட பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளும் நம்ம சொசைட்டியில் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸும் மெஷர்ஸும் எடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரச்சனைகளை வந்து ஒரு பிரச்சனைகளை குறைக்கும் போதே அடுத்த புது பிரச்சனைகள், லைக் இன்னைக்கு வந்து மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதன் மூலியமாலாம் வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்றவங்களை மட்டுமே கூட நம்ம பிளேம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ்புக்கில் தன்னை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சுக்காக பேசுகிறாங்க, அதுக்கு பழகிறாங்க, அதுக்கப்புறமா வேண்டாம்னு சொன்னாலோ இல்லை வேற ஏதாவது ரீசன்காகவோ அவங்க திரும்பி வரச்ச அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ பெண்களுமே கூட இது வந்து நம்ம சட்டத்தில் மட்டும் ஸ்டெப்ஸ் எடுத்தா பத்தாது, பர்சனலா பெண்களுமே தன்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், நாம எந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளேயும் போயிடக்கூடாது. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள்ல வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு அவங்களும் வந்து அவேர்னஸோட இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த சுவாதி கொலை வேற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் குறைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இவங்களே ஒரு மெயின் ரீசன் ஆயிடுறாங்க.
சட்டம் வந்து எழுதி இருக்கு இந்த இந்த பிரச்சனைகள், ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்து குறைக்கணும்னு எழுதியிருக்காங்க. பட் பெண்கள் தானா போய் மாட்டிக்கிற பிரச்சனைகளால சட்ட அதுக்கப்புறமா வந்து அவங்களை மீட்டு கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் தன்னை பாதுகாக்கிறதுக்கு கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தானா வர பிரச்சனைகளுக்கு தான் சட்டம் வந்து எழுதியிருக்கிற விஷயங்கள் வந்து உதவியாக இருக்கும். ஆனா இவங்களே வந்து ஃபேஸ்புக்ல ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன பிறகு திரும்பி வேண்டாம்ங்கிற ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம், எனக்கு இன்னைக்கு உன பிடிச்சிருக்கு நாளைக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதே அவங்க லைஃப் வந்து அவங்களை கொலை பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ இதையெல்லாம் செய்யாம அவங்க வந்து பாதுகாப்பா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் குறையும். அந்த சைட்ல ஆக்ஷன் எடுக்கணும்னா நிறைய எவிடன்சஸ் வேணும். எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு எவிடன்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சட்டம் வந்து கிளியராக சொல்லியிருக்கு, ஒரு ஒரு நிரபராதி வந்துட்டு ஒரு எந்த ஒரு ஒரு குற்றவாளிக்கு எத்தனை பேர் வேணா தப்பிக்கலாம், ஆனா ஒரு குற்றவாளிகள் வேணா தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால வந்து எவிடன்சஸ் சைட்ல வந்து லேக் இருக்கும்போது அவங்களால உடனே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இது ப்ரொலாங் ஆகி கிளியர் ஆன பிறகுதான் வந்துட்டு கிளியரா அவங்களால வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஓகே மேம், இப்ப இருக்க காலகட்டத்துல பெண்கள் வந்துட்டு எல்லாருமே எல்லா இடத்துலயும் முன்னேறிட்டாங்க, கல்வியிலயும் சரி எல்லாத்துலயும் சரி. ஆனாலும் சில கிராமங்கள்லாம் வந்துட்டு இன்னும் அந்த பெண்களுக்கு கல்வி முறை அப்படின்றது ஒரு எட்டாத கனியாவே இருக்கு. அதற்காக என்ன காரணம், அதுக்காக எப்படி இல்ல சட்டத்துல வந்துட்டு பெண்களுக்கு கல்வி முறையை சார்ந்து என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு? ஆக்சுவலா நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நீங்க சொல்றது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்விங்கிறதே ரொம்ப ஒரு எட்டாத ஒரு கனியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு எப்படி எல்லா விஷயங்களுக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ பெண் கல்விக்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், அதனால தான் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்ததே பணம் ஒரு காரணமாக, ஃபினான்ஷியல் விஷயம் வந்து ஒரு காரணமாக ஒரு பெண் கல்வியை வந்து தடுத்துடக்கூடாது, கட்டாயம் பெண்களுக்கும் கல்வி போய் சேரணும்னு நினைச்சுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வந்துட்டு பல முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலையில இல்ல, நிறைய கிராமங்கள்ல இருக்கிற பெண் குழந்தைகள் கூட கட்டாயம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிலைமை வந்து நிறைய மாறிட்டு இருக்கு. மாறினதுனால்தான் பெண்களை வந்து எல்லா துறைகளிலும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆண்களை விட இப்போ ஒரு 10th 12th ரிசல்ட்ஸ் பார்த்தா கூட ஆல்வேஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பெண்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த அந்த ஸ்டேஜ்லாம் இன்னைக்கு வந்து நிறைய மாத்தியாச்சு. நிறைய கொடுமைகள் இருந்தது பெண்களுக்கு, லைக் ஒரு ஆண் இறந்துட்டா கூடவே வந்துட்டு இதுல சத்தி பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இறந்துட்டா அவங்களோட மனைவியும் வந்துட்டு நெருப்புல இது பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, அது எல்லாமே வந்துட்டு சட்டத்தின் மூலமா தான் கம்ப்ளீட்டா ப்ரொஹிபிட் பண்ணி இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே மேம், இன்றைய காலக்கட்டத்துல பெண்கள் எதிர்கொள்ற நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம். இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க? இது மட்டும் இல்லாம அவங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னா, லைக் ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குதுன்னு சொல்லி. அப்படி நடந்துச்சுன்னா அதை சொல்றதுனால அவங்களுக்கு வேலை போயிடுமோ, நம்ம வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, அப்படியெல்லாம் வந்து பயப்படுற சூழ்நிலை வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்காக பேசின ஆசிட் அட்டாக்ஸ்ல வந்துட்டு நம்ம இனிமே வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது, நம்ம இதை தாண்டி எப்படி வாழறது, நம்ம இனிமே சூசைட் கமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம கட்டாயம் பிரச்சனைகள் இருக்காம வாழறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றோம். பட் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா நம்ம சட்ட ரீதியா நமக்கு பிரச்சனைகள் தந்தவங்க மேல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துட்டு தன்னை பாதுகாத்து இந்த சொசைட்டில திருப்பி என்னாலும் எதிர்கொண்டு வாழ முடியும்னு அவங்க வந்து வாழ வந்து கத்துக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே மேம், இப்போ பெண்கள் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரில தங்களை பாதுகாப்பா பாத்துக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். சேஃப்டி மெஷர்ஸ்னு பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லைக் வந்து ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குன்னே சில செல்ஃப் டிஃபென்ஸ் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹியூமன்ஸ்க்கு வந்து 6th sense இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுவும் பெண்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அந்த 6th sense கரெக்டாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு
அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இமீடியட்டாக ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துலேருந்து அந்த இடத்த விட்டு ஓடக்கூடிய ஒரு இதில் இருக்கணும். அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இமீடியட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பிளேஸுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். சேஃப்டி திங்ஸ் அதே அவங்களோட ஃபிசிக்கல் பவரை வந்து அவங்க எப்பயுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. மென்ன விட நமக்கு கம்மி நம்மளோட ஃபிசிக்கல் பவர். ஸோ நாம் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கல் பவரை அந்த மாதிரி நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக எந்த எமர்ஜென்சி நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணால் ஹெல்ப்லைன்ஸ் வந்து நிறைய ஹெல்ப்லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ் நம்பரை அவங்க எப்பவுமே வந்து கையில் வச்சுருக்கணும். அவங்களுமே கூட நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அந்த மாதிரி வாட்ஸ்அப் இதில் வந்து யூஸ் பண்ணும்போது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு சேஃப்டியாக வந்து இருக்கணும். அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங்லலாம் இருக்கும்போது கார் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கா அதெல்லாம் வந்து கான்ஷியஸாக அலர்ட்டாக வந்துட்டு அவங்க பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து சேஃபாக தானே பாதுகாத்துக்க முடியும். ஓகே மேம், இன்றைய சட்டத்தின் பார்வை நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் ரொம்பவே அழகாக விவரிச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. இதே போல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்தி